ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெல்ல பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வெற்றிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெற்றிலையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இது எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்புறம் இதை வந்து எத்தனை நாள் வர ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் காய்ஸ் இந்த வெட்டிலையில் நீர் சத்து அதிகமாக இருக்குது அப்புறம் புரத சத்து இருக்குது இதில் இரும்பு சத்து இருக்குது கால்சியம் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது முக்கியமாக விட்டமின் சி இருக்குது விட்டமின் சியை பற்றி உங்களுக்கே தெரியும் விட்டமின் சி என்பது ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் தோலுக்கு வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப நல்லது இதில் வந்து எல்லா சத்துமே அடைஞ்சிருக்கு இப்போ இந்த வெற்றிலை வந்து எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் தொண்டை கட்டுதலுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வெற்றிலை எடுத்து அதில் சாறு எடுத்துக்கிறனும் அந்த சாத்தில் கொஞ்சோன்னு சுண்ணாம்பு கலந்து அதை வந்து தொண்டையில் தடவுனியன்னா தொண்டை கட்டுதல் வந்து முற்றிலும் நீங்கிரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க காய்ஸ் நரம்பு வந்து நல்லா பலப்படுறதுக்கு வந்து ரெண்டு அல்லது மூன்று வெற்றிலை எடுத்துட்டு அதில் சாறு புளிந்து தேன் கலந்து குடித்து வந்தியன்னா நரம்பு நன்கு பலப்படும் நுரையீரல் நோய்க்கு வந்து வெற்றிலேய இஞ்சி சாறுடன் கலந்து சாப்பிட்டால் நாள்பட்ட நுரையீரல் நோய் கூட இதனால் குணமடையும் காய்ஸ் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடிக்கடி தலைவலி வர்றது அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகிறவங்க வந்து இந்த இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அஞ்சு அல்லது ஆறு வெற்றிலே எடுத்து அதை வந்து நல்லா அரைச்சி தலையில் பத்து போட்டியன்னா பத்து போட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமாச்சு நீங்கள் வந்து கண் மூடிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும் அப்படி எடுத்தியன்னா உங்களுக்கு வந்து தலைவலி வந்து அரை மணி நேரத்திலேயே டக்குன்னு போயிடும் டென்ஷனாக இருந்தாலும் டக்குன்னு ஓடிடும் காய்ஸ் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அப்புறம் வந்து தீராத இருமலாக இருக்கும் அடிக்கடி அவங்களுக்கு வந்து சளி பிடிச்சிட்டு இருமல் வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஒரு வெற்றியில் எடுத்துக்கிறோங்க அதில் வந்து நீங்கள் வந்து கடுகு எண்ணெய் நல்லா தடவிட்டு லேசாக அப்படியே தடவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் லேசாக அப்படியே நெருப்பில் வந்து காட்டுங்க வாட்டி எடுக்கணும் நெருப்பில் வந்து அப்படியே வாட்டி எடுத்துட்டு அதை வந்து குழந்தையோட நெத்திலையும் அப்புறம் வந்து கழுத்து தொண்டை சைடும் தொண்டை பகுதியிலையும் இப்படி தேய்ச்சிட்டு வந்து என்ன குழந்தைகளுக்கு வந்து சட்டுன்னு இருமல் சளி எல்லா ப்ராப்ளமுமே நீங்கிரும் ஸோ காய்ஸ் இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா சளி காய்ச்சல் இருமல் இந்த மூணுத்துக்குமே ஒரே டிப்ஸு தான் இது வந்து வெற்றிலே வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கிறங்க இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கிருங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு எடுத்துக்கிருங்க இந்த மூணையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு மூணு கிளாஸ் மூணு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடுவோம் கொதித்து ஒரு கஷாயம் மாதிரி நல்லா அது வத்தினதுக்கப்புறம் மூணு டம்ளர் ஊற்றினோம்னா ஒரு ஒரு டம்ளர் இல்லை ஒன்று டம்ளர் தான் வரும் அது வர நல்லா வத்த விட்டுட்டு அதை வந்து குடிச்சிட்டு வந்தியன்னா இரண்டு வேளை குடிச்சு வரணும் காலையில் அண்டு மாலை ரெண்டு வேளை குடிச்சிட்டு வந்தியன்னா மூணுமே சட்டுன்னு விட்டுரும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ் காய்ஸ் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இப்போ நிறைய பேர் வெற்றிலையை வாங்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் வச்சாவே அதை அடுத்த நாள் வந்து ரொம்ப வாடி போயிடும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சா அடுத்த நாள் வந்து ரொம்ப வாடி போயிடுது அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ் நான் சொல்கிறேன் நல்ல வெற்றிலையை வந்து நல்ல கழுவி எடுத்துக்கிருங்க அது வந்து நல்ல ஈரத்தன்மையாக இருக்கும் அதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிருங்க நான் வந்து நார்மல் பேப்பர் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிருங்க நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி மூணு இப்ப நியூஸ் பேப்பர்னா ஒரு நாலு வைக்கிற மாதிரி வரும் இல்லை அஞ்சு வைக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி எடுத்துட்டு எடுத்துட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க நல்லா இப்படி அமுக்குனியன்னா ஈரம் ஃபுல்லாக ஈரம் ஃபுல்லாக அந்த பேப்பரில் வந்துடும் அப்புறம் நீங்கள் அதே நியூஸ் பேப்பரை வச்சு அதே நியூஸ் பேப்பரை வச்சு இந்த மாதிரி நான் சும்மா நார்மல் பேப்பரில் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் நீங்கள் மாதிரி நல்லா மடக்கி எடுத்துருங்க ஃபுல்லாக அந்த மாதிரி மடக்கி நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி மடக்கிட்டு இங்கே வேறு ஏதாச்சும் ஒரு கீஸ் பேரில் போட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு ரெண்டு வாரம் வர இந்த வெற்றியில் எப்படி வச்சியலோ அதே மாதிரியே இருக்கும் இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ் வயசானவங்க அடிக்கடி வெத்தலை போடுறவங்க வந்து டெய்லி வாங்கி வாங்கி யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க